அஜித்துடன் அடுத்த பட இயக்குனரை முடிவு செய்த நயன்தாரா. தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நடிகையா வளம் வந்து கொண்டிருப்பவங்க தான் நயன்தாரா. தற்பொழுது கமர்ஷியல் படங்களையும் தாண்டி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படும் படங்கள்ல இவங்க அதிகமாக கவனம் செலுத்திட்டு வராங்க. நயன்தாரா சோலோ ஹீரோயினா நடிக்கும் படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதால் அடுத்தடுத்து சில படங்கள்ல கமிட் ஆகியிருக்காங்களாம். அந்த வரிசையில அடுத்ததாக ரெட்ரிகன் அப்படின்ற படம் வெளியாக இருக்கு. இந்த படத்தை தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ரவுடி பிக்சர்ஸ் சார்பில் தயாரிச்சிருக்காங்க. ரெட்ரிகன் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற போதிலும் இது மிஷ்கினோட சைக்கோ படம் மாதிரியே இருக்கு அப்படின்ற கருத்தும் பரவலா பரவிட்டு வருது. இந்த நிலையில இவங்க அடுத்த படத்திற்கு அருண் விஜயோட ஆஸ்தான இயக்குனர் ஒருவருக்கு கால் போட்டு கால் ஷீட் கொடுத்துள்ளதா தகவல் கிடைச்சிருக்கு. இது பல வருடத்திற்கு முன்னாலேயே பேசப்பட்ட ஒரு விஷயமாம். ஈரம் என்கின்ற படத்தின் மூலம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் தான் அறிவழகன். அறிவழகன் எடுக்கும் படங்கள் அனைத்துமே வித்தியாசமாகவும் ரசிகர்களை கவரும் வகையில அமைஞ்சிருக்கும். அந்த வகையில அருண் விஜய்க்கு சில வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு. தற்பொழுது கூட அருண் விஜய் மற்றும் அறிவழகன் கூட்டணியில பார்டர் அப்படின்ற படம் வெளியீட்டுக்கு தயாராக இருக்குது. இந்த படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் தொடர்ந்து வருவதை கேள்விப்பட்ட நயன்தாரா தனக்கு ஏற்கனவே அறிவழகன் ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்து அடுத்த படத்திற்கான அட்வான்ஸ் கொடுக்க முடிவு செஞ்சிருக்காங்களாம். அதே போல சமீபத்தில் கூட நயன்தாரா அஜித் கூட்டணியில ஒரு படம் நடிக்கவிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. தற்பொழுது அஜித் வலிமை என்கின்ற படத்துல நடிச்சிட்டு வர்றாரு. அவர் அடுத்ததாக இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்துல தன்னுடைய அடுத்த படத்திலும் அவர் நடிக்க இருக்காரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்க போறாங்க அப்படின்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. இந்த நிலையில நயன்தாரா அடுத்து அஜித் படத்துல நடிச்சு முடிச்சுட்டு அதற்கடுத்து சோலோ ஹீரோயின் படத்துல நடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.